மாசுராமணி. ஐயா, நம் நாடு திரும்புமா? மக்கள் நலம் பெறுவார்களா? அதிகமா பேசக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. இல்லை மீனாட்சி, நான் பேசித்தான் இர வேண்டும். மகனே ஆறுமுகம், அப்பா, நான் சாவதை குறித்து அஞ்சவில்லை. உங்களை எல்லாம் ஏழைகளாக விட்டு போகிறேனே, அதற்காகவும் வருந்தவில்லை. நான் பாடுபட்டு உண்டாக்கிய கப்பல் கம்பெனியை கவிழ்த்து விட்டார்களே, அதற்காகவும் வருந்தவில்லை. ஆனால் ஒரே ஒரு துயரம், தீராத வேதனை. இந்நாட்டின் விடுதலையை, இந்தியாவின் சுதந்திரத்தை பார்க்காமல் என் உயிர் பிரிய போகிறதே, அதற்காகத்தான் வருந்துகிறேன். இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நீங்க சொல்ல மாட்டீங்க. சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கய்யா, நீங்க இருப்பீங்கய்யா. நான் உயிரோடு தான் இருப்பேன். சுதந்திரம் வருவரை என் ஆத்மா இங்குதான் சுத்தி கொண்டிருக்கும். வாசலாமணி, என் இறுதி காலத்தில் நான் சொன்னதாக மக்களுக்கு சொல்லு. வருங்காலம் மகத்தானது. நம் இந்தியா சுதந்திரம் அடைந்தே தீரும், இது சத்தியம். ஆனால் நாம் அடையப்போகும் சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். சுதந்திரத்தை பாதுகாக்க மக்களுக்கு தேசபக்தி வேண்டும். இதை மறக்காமல் மக்களுக்கு சொல்லு. இது சுதந்திர தாகம் சுட்டெரிக்கிறது, தண்ணீரால் தணியாது. அந்த அமரக்கதி பாரதியின் பாட்டு, அதை பாடு. அப்போதுதான் என் தாகம் தணியும். நான் தாகமாக இருக்கிறேன், பாடு. என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் பெண்கள் அடிமையின் மோகம், என்று மடியும் எங்கள் அடிமையின்